Hi friends, welcome to Sweet Chili Samayal. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரெட் பாப்கார்ன் தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப குறைஞ்ச நேரத்துலேயும் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட் நம்ம பிரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு, அது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸ்க்கு, உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கணும். கொஞ்சம் நம்ம ரஸ்க்கு மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஜீராலாம் காசும் போது ஒட்டாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்துட்டு உடஞ்சிடுமேன்னு பயப்பட வேண்டாம், எதுவும் உடையாது. நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா உங்களுக்கே தெரியும், ரஸ்க்கு பதம் மாதிரி வரும், அந்த டைமில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தீஞ்சால் கூட பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கும், ரஸ்க்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்து அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கலர் வந்து நல்லாயிருக்கும், அதனால் நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அது வந்துட்டு கொஞ்சம் பாகு மாதிரி வரும். கொஞ்சம் இந்த தண்ணி பதம் நம்மளுக்கு போதும், இந்த அளவுக்கு பாகு வந்துச்சுன்னா போதும். அது இப்போது நல்லா க்ரீமியாக வர்றதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகி வரட்டும். பட்டர் ஏன் போடுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு பாப்கார்னோட டேஸ்ட்டு வந்துட்டு அதில் தான் கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்துட்டு ஒன்றோட ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக இதை போடுறோம். இப்போ அதில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பிரெட் ஆட் பண்ணலாம். நல்லா பொங்கி வந்துச்சு பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா ஃபுல்லாமே இழுத்துக்கும், இது ரொம்ப டைமும் எடுக்காது, அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு எதுலேயுமே வானலில் ஒட்டாது, தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அந்த சவுண்டு வறுபடும் போது, எல்லாமே இழுத்துருச்சு, வானலில் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போது அது ஒரு பிளேட்டில் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டுச்சுன்னா பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனித்தனியாக போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நல்லா ஃபேனில் கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாப்கார்னோட பதம் வந்துடும். இந்த மாதிரி காஞ்சிச்சுனா தான் வந்துட்டு அது பாப்கார்ன் ஃபீல் வரும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட முடியும். இதுவே நீங்கள் வந்து சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா வாயில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். அது நல்லா தனித்தனியாக பிரித்து காய வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா ஒரு சவுண்டு வரணும். அது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சவுண்டு வந்துட்டு கிடைக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பாப்கார்ன் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு காஞ்சி வரும், ரொம்ப மேக்ஸிமம் வேண்டாம், மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே எதுவும் டைம் ஆகாது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், மறுபடியும் இதுவே கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.